இந்த புகையின் காரணமாக பல பொருளாதார இழப்பு கூட ஏற்பட்டிருக்கின்றது என்று பல ஆய்வுகள் சொல்கிறார்கள். அதாவது இந்த சிகரெட் பிடிக்கிறது புகைப்பிடிப்பதாக இறந்து போகிறதை காட்டிலும் இது போன்ற ஏர் பொல்யூஷனாக இறந்து போகிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு கொல்லி, உயிர் கொல்லி என்று இன்றைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுகிறது என்று கூட இன்னைக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த புகை மாசு விழிப்புணர்வு எங்களுடைய பாரத சாமி ஒரு அமைச்சராக நான் கலந்து கொண்டிருக்கேன் என்பதை காட்டிலும் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸாக நான் கலந்துக்கிட்டேன் என்பது இன்னும் எனக்கு நான் பெருமையாக நான் அதை கருதிருந்தேன். அது அந்த விதத்தில் தான், ஏன்னா இது சாதாரண பேரணி கிடையாது. இந்த விழிப்புணர்வு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த புகையின் காரணமாக பல பொருளாதார இழப்பு கூட ஏற்பட்டிருக்கின்றது என்று பல ஆய்வுகள் சொல்கிறார்கள். அதாவது இந்த சிகரெட் பிடிக்கிறது புகைப்பிடிப்பதாக இறந்து போகிறதை காட்டிலும் இது போன்ற ஏர் பொல்யூஷனாக இறந்து போகிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு கொல்லி, உயிர் கொல்லி என்று இன்றைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுகிறது என்று கூட இன்னைக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த அளவிற்கு இந்த விழிப்புணர்வு இந்த வயதில் நமக்கு தேவை. ஏன்னா அடுத்தது போகி பண்டிகைன்னு அது மேல நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் கொண்டாடுவாங்க. ஒரு காலத்துல டயர் எல்லாம் போட்டு எரிச்சாங்க, இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு நம்ம அதை கட்டுப்படுத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, ஆக இதே வேகத்துல தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பசுமை பள்ளி, இன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் பிறந்த அந்த திருவாரூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளியில் பசுமை பள்ளி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம் அங்கே வந்து புதிதாக ஒரு திட்டத்தை கடந்த ஆண்டு கொண்டு வந்தோம். இதை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடுத்தடுத்த பேசினாலும் நாங்கள் அதை கொண்டு சென்று மட்டுமல்லாமல் வனப்பரப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா 23.7% இருக்குன்னா அது 33% நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்க போது இது போன்ற ஒரு விழிப்புணர்வு பேரணி என்று சொல்லும்போது உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நம்முடைய சாரண சாரணியரை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஏன் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் பசங்க இன்றைக்கு ஏறத்தால இந்த ஒரு 30 மாதங்களில் ஒரு 124 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று என்னுடைய ஆய்வு பணிகள் நான் செஞ்சிருக்கிறேன். இதுவரைக்கும் அந்த 124 தொகுதிகளுக்கு நான் செல்லும்போது அங்கே இருக்கின்ற பள்ளிகளுக்கு செல்லும்போது இங்கே ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்குதா, இங்கே யார் அதுக்கு ட்ரெயினராக இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க யூனிஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னு கேட்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஏன்னா அந்த இயக்கம் என்பது சாதாரணது இல்லை. இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்பொழுது பல கோடி உறுப்பினர்கள் இதில் இருக்கின்றார்கள். அதிலும் நீங்கள் ஒரு பங்காக இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கான ஒரு பெருமையாக நீங்கள் கருத வேண்டும். அது அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு பேரணியை நீடாவது அவராக உள்ளபடியே இது தேவை. ஏன்னா யூரோப்பியன்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்தியர்களுடைய நுழையர்களுடைய அந்த வீக்கம், அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா 30% நம்ம வந்து பலவீனப்பட்டு தான் இருக்குன்னு நீங்களோட ஆய்வை சொல்லுது. காரணம் இது போன்ற இந்த புகை தான். ஆக இது போன்ற புகை வராமல் எந்த விதமாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு ஏர் பொல்யூஷன் வராமல் இருப்பதற்கு எப்படிப்பட்ட அவேர்னஸ்ஸை இந்த வயதிலிருந்து நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதை இன்றைக்கு இந்த பேரணியின் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் அதை தெரிந்து கொள்கின்ற விதத்தில் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆரடியார் அறக்கட்டளை சார்ந்திருக்கின்ற, குறிப்பாக இந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற அக்கா முன்னாள் அமைச்சர் பூங்கோதை அக்கா அவர்களுக்கும் டாக்டர் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.